அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியப்ப மாவு அரைக்கிறது எப்படின்னு. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்ததை ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வீட்டுக்குள்ளே நிழல்லே காய வச்சு எடுத்துக்கிறோம். காய வைக்கும் போது பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப காயவும் கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாவு பாருங்கள் எவ்வளோ ஈரப்பதமாக இருக்குன்னு, வறுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல நம்ம சட்டியில் போட்டு வறுக்கும் போது நமக்கு சிக்கி சிக்கி வர மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வறுத்ததுக்கப்புறம் நல்லா தள தளன்னு மினுமினுன்னு வரும் மாவு. ஈர மாவு பிடிச்சி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், வறுத்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணல் மணலாக இருக்கும். இதை நம்ம தலையடையில் போட்டு ஜலித்து எடுத்து வச்சோம்னா ஒரு வருஷம் வரை இந்த மாவு கெட்டு போகாது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வர்ற அந்த கப்பியை கூட ஒரு டிஷ்ஷு செய்யலாம், வர வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.